இது எங்களுடைய முதல் தயாரிப்பு. என்னுடைய இளமை காலத்தில் எங்களுடைய பகுதியான கம்பம் பள்ளத்தாக்கில் நடந்ததாக கூறப்படும் சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை. தவறுன்னு ஒண்ணு செஞ்சா தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த தண்டனையை கொடுக்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு. சட்டத்தால் தண்டிக்கப்படுறத விட மனசாட்சியால் தண்டிக்கப்படுறதுதான் பெரிய தண்டனை. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராஜாத்தி ரோஜா கிளி. பருவாதி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1 ரூபாய் வச்சுட்டு பைத்த அடிச்சுட்டு போறானுங்க.
வேலையை முழுங்க சாந்தமா போக. உள்ள பத்து மேல பத்து மில்லடிக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நாலு பேரை படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுமா? பேரை விட்டு வரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அது தொடர்ந்து சுருக்க நீ சொல்லப்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தேவா திரையிலங்கிறத மறந்துட்டு சரியான தீர்ப்பு சொல்லு. மன்னிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிறுத்தவும் வேண்டாம். வேலையை விட்டு நிறுத்திட்டா அவங்க குடும்பம் பாதிக்கும், மன்னிச்சா அரிசி மில் பாதிக்கும். அதனால அவங்க ஒரு நாள் புறம் இந்த களத்திலேயே உட்கார வச்சு சீட்டாட விடு, அப்பத்தான் புத்தி வரும். அதுதான் சரியான தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சியினுடைய உறுத்தல விட வேற சரியான தண்டனையே இருக்க முடியாது. அது என்னது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தேன்னு அப்படியே இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறியே. இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்கு நான் குடிச்சு கொடுத்துருக்கா. புதையல பின்ன துவையில விளையாடாதீங்க. நிஜமா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசானி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். சாமி ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொண்ணா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். காப்பாத்து அவர் எங்கிட்ட ஏறுகிட்டு
சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரை எல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையார கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி
நாள் ஏற கிட்ட வந்த அடியாளையா? தேவரே என்ன விசாரணை? மாட்டடிக்க வந்த சாட்டை குச்சிக்கும் பச்சை புள்ளை அடிக்க வந்த தடி கண்ணியா வச்சாதா? இப்ப குச்சி சிறுசா இருக்கா பெருசா இருக்காங்கிறதா முக்கியம்? நாங்க பெரியவருக்கு கொடுத்த வாக்குப்படி புள்ளிய நல்லா படிக்க வைக்க வேண்டாம். என் பொண்ணோட டவுனு தெரிவிச்சு படிக்க வைக்க முடியும். ஒரே புள்ள ஏகப்பட்ட சொத்து, நாளைக்கு ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு ஆகிட்டா. மாமா எனக்கு படிப்பு வேணாம், நான் படிக்க மாட்டேன், என்ன வீட்டுல சொல்லுங்க மாமா. இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்கு தான் என் ஏற்பாட்டை நீ பண்ணிருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கியா, இந்த புஸ்தகத்தை மூடறதால மட்டும் அவன் படிப்பு நின்னுடாது. உலகங்கிற புஸ்தகம் திறந்தே கிடக்குது. நீ வேணா கண்ணா. என்னங்க அந்த ஆள் என்னமோ உலகம் புஸ்தகம் எடுத்து போறான். அடி போடி, உலகங்கிற புஸ்தகத்தை கரையா நரிச்சு ரொம்ப வருஷமாச்சு. புரியாதவன் நான் புள்ளி வச்சா வச்சான். சுருட்ட பயல எங்கடா கண்ணு போயிட்டு வர?
ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடாது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுல. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50ஆ? எதுக்கு போய் கட்டணம் பண்ணிக்கிட்டு? நீங்க வச்சீங்களா இல்ல நான் வச்சவா? நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து பூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க.
அரிசி கடன் வாங்கி அந்திக்கல மீன் வாங்கி போய் சமைக்க வேணும் பொல்லாத மச்சானுக்கு. சமைச்சு பகிரங்கமா இதே ஆத்தங்கடைக்கு எடுத்துட்டு வருவோம். அவ தைரியத்தை பார்த்து மலைச்சு சிரிச்சு பாடு போனா முகத்தளி ஒட்ட வச்ச காதலி ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டேண்டி தங்கனை உன் மாமன் தான் பாடு. ஆல மரமுறங்க அடிமரத்து கிளி உறங்க உம்மடி மேல் நான் உறங்க உலகம் பொருட்களையே காதல் ஒரு சுகம் பிரிவு சோகத்தில் ஒரு சுகம் அந்த நினைப்புறதா இதுக்கு ராசாத்தின் பேர் வைக்க சொல்லிய வார்த்தை கிட்ட சொன்ன பேரை வச்ச அன்னையிலிருந்து இது என் பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரியாத விடு சுருட்டி பொங்கிட்டு என்ன கேட்டுட்டா முதுகுதான தேய்ச்சி விட சொன்னா தேய்ச்சி விடு அழுக்கு கையில படலாம் மனசு இல்லாம படக்கூடாது தேய்ச்சி விடு தப்பு இல்ல.
உள்ள தங்கறதுக்கு ரூம் இருக்கு. வாங்க. ரொம்ப நினைச்சிருக்கீங்க. இப்ப வந்துடும். ராத்திரி ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. காலேஜ் பசங்களா காலி பசங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஏதோ வழியில விளையாடுமே தவிர வாழ்க்கையில விளையாட மாட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்க புறப்படலாம். ஒரு பொண்ணு காலை
மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காயவேமா. அடி ஆத்தி, நனஞ்சா என்ன பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ண கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டு அவன் சொல்லிட்டு போயில. அவங்க கிட்ட கேக்குறது நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்னடா அடுப்ப
இல்ல சார், எனக்கு பசிக்குது. விருந்தாளிகளோட நானும் சாப்பிட்டுருக்கேன். இப்ப உனக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் உங்க மாமாவை கவனி. பொழுது போனதுல இருந்து பிராந்தி பிராந்தின்னு என்ன பிராண்டாரு? சின்ன பையகிட்ட போய் பிராந்தி வாங்கிக்கிட்டு அப்படியே மருதன கடையில உங்க மாமாவுக்கு மட்டும் கோழிக்கறி கொத்துக்கறி வாங்கிட்டு வா. இங்க இன்னைக்கு எல்லாம் சைவம். இருடா, ஏன் அலையிற? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க மாமா சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் காலாமி கேட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. அதுக்குள்ள வந்த வச்சு பிள்ள வச்சு உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திக்கு மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவு அடிச்சாத்தான் மண்டையில கிக்கு இருக்கு. கறி எடுத்துங்க மாமா. எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னு கறி தின்னு மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? என்ன பண்ற? ஏதாவது பண்ற? இல்ல படுக்கை போட்டு போ. கட்டில் கட்டு கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போல. தண்ணி போட்டாதான் தூக்கம் வரும். எனக்கு தண்ணியும் போட்டு சொடக்கும் போட்டாதான் தூக்கம் வரும். சொடக்கு போடு. என்னையா தப்பு? தப்பு இல்லடா, ஆனா நான் எப்படி திடீர்னு கேட்க முடியும்?
இடியும் வெடியும் திடீர்னு வெடிச்சாத்தான் அடுத்தவன் பயப்படுவான். நாளைக்கே நான் கூட வரேன், மொத வெடிய நான் வைக்கிறேன், நீ கூட ஆமா போட போதும். சரி பாபா, நாளைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். காப்பி போட்டா தண்ணியா இருக்கு. அதுக்குதான் எருமை வாங்கினீங்க. என்னத்த எருமை வாங்கி வாங்கித்தான் வழியே போயிட்டு வா. சீனத்தேவா, வேகமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தானே வேகம் வரும். சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகுது, வருஷம் வருஷம் தேவசம் குடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த குசும்பளம் வேற யார்கிட்ட வச்சுக்க? சுருட்டை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்க போற? கேளுப்பா, என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க? என்னமாமா பதில் சொல்லுங்க. நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்து கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லிக் கொடுக்கறவங்க 1000 சொல்லிக் கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் சரியா அந்த அருமை. இவ்வளவு தரமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேட்ப, இதுக்கு மேலையும் கேட்ப. என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியது கேட்கற பதில் சொல்ல வேண்டியது சொல்ல. ஐயா, அவங்க அப்ப செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு பதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? சுருத்தம் இவா, என்னங்க என்ன பண்றீங்க? தெரிஞ்சுதாண்டி பண்றேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியது. எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தேர்வு நடக்கும். ஊர் ஊருக்கு சத்தம் சாவடி எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காக தானடி. இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பாட்டு வரேன். மாமா போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. போகும்போதே மாமாங்கிறானே, போற காரியம் உருப்பிடுமா? தகுந்த தடை ஒரு தமிழர் தண்டி கொண்டா நான் பிடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குழம்புட்ட எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்த குளம்ல அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தரில் நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரங்களுக்கு ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல, அதனால நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. சுருட்ட, இனிமே உனக்கு 3 வேளை சோறு என்னப்பா? அடிக்கடி விருந்தே நடக்கும். ஒப்ப ஊர்ல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஏமாளியா இருந்தா நீ ஜான் வயிற்றுக்காக கோமாளி ஆயிட்டியடா. சிலரை பலகால ஏமாத்தலாம், பலரை சில கால ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாத்த முடியாது. அத்துமா சுருட்ட, சாவிய கொடுத்துட்டு போப்பா. சாவிய வாங்கிட்டியா? வாங்காம பைத்தியக்கார. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். அண்ணன் வெட்டி போடாதே. சரிங்க மாமா. ராசாத்தி, என்ன உங்களுக்கு கோபமா? உண்மையில எனக்கு என்னப்பா கோபம்? இந்த வாழைக்காய பச்சைய வெட்டி புகமூட்டம் போட்டு பழுக்க வைக்கலாம், ஆனா மனுஷன் தானாத்தாப்பா பழுக்கணும். உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதான்ப்பா. எனக்கு வருத்தில்ல சுருட்ட, இந்த காயும் ஒரு நாள் பழுக்கும். ராசாத்தி, உடனே பழுக்கலையன்னு உரம் போடுறத நிறுத்திடாதம்மா. நீ போடுற உரத்தை போட்டுக்கிட்டே இரு, நீ போய் மோட்டர் போடுறாடே. பத்தமா ராசாத்தி, நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா விவசாயி, எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு.
பாரு, பாத்தியில போட வேண்டிய உரத்த வரப்புல போடுற. பாத்தியில போடு. போனாமோதத்தழகி ஒட்ட வச்ச கரடகி ஒட்ட வச்ச காருக்கெல்லாம் கிட்டி வேண்டி தங்க நகு ஒட்ட வச்ச காருக்கெல்லாம் இட்டு வேண்டி தங்க நகு முட்டாயி தேங்குழல் குட்டி மூருக்கு லட்டு பொந்தி வட பட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய்த்திருந்த முட்டாயி தேங்குழல் குட்டி மூருக்கு லட்டு பொந்தி வட பட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய்த்திருந்த பேசாத
கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கா? அவங்க கிட்ட பதில் பேசாதமா, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்ப நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாக்கு ஏதாவது கல்யாணம் கட்டிக்க போறேன், அதுக்கு நீங்க சம்மதிச்சதாக கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். ஆமா, பாச சுருட்டை, எனக்கு ராசாத்திக்கு கல்யாணம், உனக்கு ராசாத்திக்கு கண்ணனம்மா. ஆமா மாமா, எங்க மாமா கூட சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே உன் மாமா சம்மதிச்சிட்டானா? அது ஒரு பெரிய சங்கதி மாமா, நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு அப்பா இல்லைனாலும் அப்பாவா அம்மாவா பாத்தியாரா எல்லாமே நீங்க இருக்கீங்க அம்மாமா. வேற எனக்கு என்ன மாமா வேணும்? என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாமா வாங்கிட்டு வர? உனக்கு பிடிச்சது எது வர வாங்கிட்டு வர? மாமன் போட்டுக்கிறேன். பஸ்ல தானே போற? இல்ல மாமா, பஸ் தவற விட்டுட்டேன். குறுக்கு பாதையில போய் கூட நூல பஸ் ஏறிக்கிறேன். வானம் கருத்து இருக்கு, சொருக்கா போயிட்டு வந்திருப்ப. வரேன் மாமா. என்ன மாதிரி படம் வாங்கணும்? வேணும் முகத்த
இப்ப கொஞ்சம் பாட்டு எனக்கு பொங்கி வருது. பாட்டு உங்களோட தொல்ல நீ சின்ன ஜூரு முல்ல செய்யாதுங்க தொல்ல. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே கலகலக்கும் கைவளவி போட போறேன் போட போறேன் வெட்கப்பட்டு உலகி நின்னா சொர்க்கம் இல்லை சொந்தம் இல்லை. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே. Thank you.
அடியோட ஒளிச்சாத்தாண்டா எனக்கு நிம்மதி. நம்பி இருக்கிற ஒரு உசுர கொள்ள உனக்கு சாதம் வரைக்கும் உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தான்
புலம் தூக்க தலைமாடு என்ன கால் மாடு என்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேற்று ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சொல்லிட்டேன், போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன் கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கணக்கு, காலம் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு கூட முள்ள இன்னும் வரலையே. ஏன் நினைக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன், தேட வேண்டிய நம்மெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். மாமா அவர் வந்துருவாருங்க. வந்துருவாமா? அவன் என்ன சின்ன பிள்ளையா? நிச்சயம் வந்துடுவாமா. பணம் எங்க போயிடுவான்? அவன் என்ன டவுனுக்கு புதுசா என்ன வர வேண்டியதானே, ராத்திரி முழுக்கவா துணி எடுப்பாங்க? கம்பத்துல துணி பிடிக்கலன்னு மரம் எதிரிக்கு போயிருப்பாமா. பணத்தோட போயிருக்காரு மாமா. போனா என்னம்மா, அவன் மாமன் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காராமே. இந்த மில்ல காவல் காத்திருக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. இதே வெயிட்டிதான் தாயத்து கூட இதான் போட்டிருந்தா.
என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே போய் பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி பொண்ணு இருங்க, என் சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிசி பாருங்க. வாயா மனுஷனுக்கு மூஞ்சிதாய கண்ணாடி. சீர்பொழைக்கு கேட்பான், வாங்கி கொடுக்குறேன், கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க, எவனையாவது கட்டிக்கிறேன்.
என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கு கேட்டு என்னையும் கேட்டு சொல்லிட்டு போறாரு. பொண்ணு முடிக்கவே என்னாச்சு
Thank you.
என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைச்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுங்களோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்தேன் கழுவாயி, அப்படியே உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். எனக்குள்ளடா இளவு மகனே,
என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா பருத்தி கொட்டி என் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு வரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்து இருக்காண்டா அந்த துருட்ட பையா. துருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டதாண்டா. அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி? எங்க இருந்து வருது? நேற்று சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, அவன் குடிசைப்பா நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு இருக்குது. கோழிக்கறி இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட்டு, முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடல் இல்லாமையா? இல்லாமத்தான் செய்ய. பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நேரம் யாரும் வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டேனே, என்ன கொண்டே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்கலை. பெரிய வீட்டை சொன்னதுல இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவ சொல்றேன். கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வேட்டியா? எதுக்கு விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்ட இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வச்சிருப்பேன். செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்து இப்பளாவா? அறிவு கிட்ட முண்டா ஆயிலிக்கிறது தெரியல. கடையை கழிவு நேரத்தை பாரு. தழுவி விடுறாங்க. விஷமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே. நாள் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஊசலோட இருக்கிறதே பெருசு. இதுல தட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெரு தருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு. நீதான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரட்டி ஆகணும். அப்பா இளைய நல்லா கவனிச்சுக்கலாம். எதுக்கும் கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிக்கிற ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா? வா, என்னமா சொன்ன உடனே காணும். மருதண்ணே, நீ முதல்ல சமையக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணுமே. யாரும் இல்ல கழுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. நான் வரேன். ஐயா, இது தனியா விட்டுட்டு போறேங்கிறியே. என் புருஷனே இல்ல, கொஞ்ச நேரம் இந்த நாக்காளியில உட்காரு. புருஷனே இல்ல, நாக்காளியில உட்காரு. இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. போறேங்கிறியா? சரி, நான் வரேன். ஓ, போறியா? ஐயா, ஐயா. எங்க ஓடுற? இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சோப்ப போடு. பிராந்திய ஊத்து. பேயா வந்திருக்கானா இல்ல சாதாரண கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா?
அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா. ஓங்கி அடிச்சு பார்த்தா அடி யாத்தி மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான் எப்படி வேணாலும் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. என்ன கொஞ்சம் ஊத்து. இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வரு. வருவியா? ஆமாத்த. நான் வரட்டுமா? அப்படி ஆத்தி என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? தாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அம்மா
இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி போயிடு. பாபா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? நான் தாய் இல்லா பிள்ளைதானே? என்ன நல்லா படிக்க வச்சியா? தப்புதானே? என்ன அடிச்சு கொன்ன? ஊருக்கு அதை மறைச்ச? சட்டத்தை ஏமாத்தின? சும்மா விடலாமா? தண்டிக்காம விடமாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். மாமா, நான் புள்ளி வச்சா வச்சதான். பயங்கர சத்தம், உங்க அப்பா தாண்டி அலறாரு. கீழே இருந்து மேல ரசிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
பாக்குறதுக்கே இப்படி யோசிச்சா அப்புறம் எப்படி? இப்ப கண்ணை திறக்க போறீங்களா இல்லையா? நான் தூங்கிடுவேன். சரி, கண்ணை திறக்கவே நான் சொக்கி விளையாட மாதிரி ஒரு புன்னகை கொடு. சரி. என்னங்க விளையாட்டுக்கு காட்டினா இப்படி பயந்துட்டீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பூச்சாண்ட வேஷம் பிடிக்காது. யாரு இந்த நேரத்தில் வியவஸ்தை கேட்டவன்? யாரும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்து குழந்தைகளா இருக்கும். பட்டிக்காடுங்கிறது சரியா தான் இருக்கு, கொஞ்சம் கூட இங்கதுமே தெரியல. Oh, my God.
Thank you.
அவளை சுருட்டை ஆவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமா கொலையோ தற்கொலையோ நடந்ததா? இந்த மாதிரி பெய்யா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீட்டுல எதாவது நடந்திருக்கா? நடந்தது என்னன்னு சொல்றது நான் சொல்றேன். மாப்பிள்ள சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சு மாமேங்கிற முறையில அதை தப்புன்னு நான் கண்டிச்சேன். இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தைரியம் மேல ஆம்பளையா இருந்தா அறுவாழ் எடுத்துட்டு வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். போன பையன் உசு விடுறதுக்கு போய் விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான். நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்பத்திட்டு போனாலே என்ன நானே தெரியலையே. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகிருக்காது. அநேகமா இந்நேரம் பட்ட சம்பதம் மசாலா ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க கதவை திறந்து பாப்பமா? என்ன மசாலா? ஐயோ என்னங்க நீங்க வாயமுறை விடியது வரைக்கும் வாய திறக்கப்படாது. எல்லாம் விடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்ட மணி? ஆமாமா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட, உன் மூஞ்சில சுருட்டு பாய தெரிய ஆரம்பிச்சிட்டா நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோமா. ராணி பட்ட சம்பவம் தொடர்த்திட்டு போனியே, அவன் என்ன ஆனா? என்ன இப்படி பெருமை குடிச்ச மாதிரி ஆயிட்டாரு? இப்ப என்ன பண்றதே தெரியலையே. இது எப்படியே விட்டுக்கிறதா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி சின்ன தாயக்க சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். கோயில் பலிபீடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவளை பொழுது விடுகிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. இதான் இங்க உள்ள ஐதீகம். இத நாங்க தண்டோரா போட்டு ஊர் ஜனங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. நீங்க சாங்கியத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க, போயிட்டோம். நீங்க ராத்திரி சத்திரத்துல தங்கிக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது.
நாளை காலையில நான் வந்து கொடுப்போம். நல்லதோ கேட்டதோ உன்னை நம்பிட்டா அத முழுசா நம்பணும். கண்ணு உசுறு போற மாதிரி கத்துறா, நான் ராத்திரியில தனியா விட்டு வந்திருக்கோம், ஞாபகம் புரியாம பேசுறீங்களே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாப்பிள்ள, யாருக்கும் தெரியாம தள்ளுங்கன்னு பாத்துக்கொண்டு Thank you.
ராணி, 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 இப்ப எப்படி இருக்க? நான் எப்படி இங்க வந்த? நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா அம்மா இங்க? ராணி, நீ ரொம்ப வீக்கா இருக்க. உனக்கு தெரியாம இங்க என்னென்ன நடந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இங்க நடக்க முடியாது. அம்மா அப்பா வந்தாங்களா? என்னையா, என்னாச்சு சொல்லு. ராத்திரி ரெண்டு பேருமே வந்தாங்க. நம்ம தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பாடு நிலத்துல விழுந்து செத்துட்டாங்கம்மா. அவங்களை காப்பாத்து. இந்த ஊர் ஜன யாரும் வரமாட்டேங்க சொல்றேன். ராணி, அவங்க செஞ்சு பாருங்களுக்கு அதுவும் தள்ளல. பாரு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னுமே நடக்க வேண்டியதா? வாங்க ராஜாத்தி, இந்த அம்மா உனக்கு சேர வேண்டிய சொத்து. எனக்கு இந்த பொறுப்பு எல்லாம் வேண்டாங்க. சுருட்டைய வீட்டு சாவி பொறுப்புக்குரியவங்க நீங்கதான். வாங்கிங்க. அடியே, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை சுருட்டையனோட வாரிசுன்னு எவ்வளவு உறுதியோடு நம்புறேன். அது உண்மை என்ன? இந்த சாவிய வாங்கிக்கல. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த சக்தியை வணங்குவோம்.